ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நிறைய பேர் ரொம்ப நாளாவே கமெண்ட்ஸில் கேட்ட செட்டி நாட்டு ஸ்பெஷல் கோலா உருண்டை. கோலா உருண்டை சம்மந்தமாக கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்பாங்க. கோலா உருண்டை சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது, கரைஞ்சி போயிடுது, இந்த ஆயிலில் போட்டதுமே கரைஞ்சி போயிடுது, இதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. ஸோ கரைஞ்சி போகாத, கருகி போகாத ஒரு சாஃப்டான கோலா உருண்டைக்கு முக்கியமான மூணு டிப்ஸ் இருக்கு. வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பர்ஃபெக்டான செட்டி நாட்டு கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போது 500 கிராம் எலும்பில்லாத மட்டன் துண்டுகளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அல்லது நீங்கள் கடைகளில் மட்டன் வாங்கும் போதே கொத்து கறிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தருவாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு தண்ணீர் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். நீங்கள் கடைகளில் வாங்கும் போதே கொத்தி வாங்கிட்டு வந்தால் கூட இதே மாதிரியே கண்டிப்பாக அரைச்சி எடுத்துருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ கறி ரெடியாக இருக்குது, இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அண்டு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ அரைச்சி எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே நம்ம மட்டன் அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்திருந்தேன், அதை இதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணீர் ஊற்றாமல் லேசாக பல்ஸ் போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சிட வேணாம், அப்புறம் வெங்காயத்துலேருந்து தண்ணீர் நிறையா வர ஆரம்பிச்சிடும், லேசாக பல்ஸ் கொடுத்தா போதும். இப்போ இதையும் நம்ம மட்டன் கூட சேர்த்துடலாம். சா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கறி கூட எல்லா மசாலாவும் ஈவனாக கலந்து வரணும். கைகளாலே நல்லா கலந்து விட்டுருங்க, அப்போ தான் சரியாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து உருட்டி எடுத்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரியே உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. இப்போ உருண்டைகள் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு மிதமான தீயிலேயே 1.5 நிமிஷம் இருக்கட்டும். கீழ்பாகம் செவந்து வரும்போது பிரட்டி போட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வெந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான செட்டி நாட்டு ஸ்பெஷல் கோலா உருண்டை, ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது கோலா உருண்டை கரைஞ்சி போயிடுது அப்படின்ட்டு. மட்டன் அரைக்கும் போதும் வெங்காயம் அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணீர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்து நல்லா உருட்டி செஞ்சிங்கன்னா உருண்டை வந்து கரைஞ்சி போகாது. அண்டு இன்னும் சில சாஃப்டாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. 1 முட்டை இதில் உடச்சி ஊற்றி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முட்டை சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணீர் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவும் நீங்கள் சேர்த்து செய்யணும், நல்லாயிருக்கும். 3வது டிப்ஸ், உருண்டைகளை உருட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. லேசாக செட் ஆகி வந்த பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உருண்டை உடஞ்சி போகாமல் கருகி போகாமல் ரொம்ப சூப்பராக ரவுண்ட் ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான செட்டி நாட்டு கோலா உருண்டை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.